ஹை கைஸ், நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கிப் நான் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பார்க்குறது பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்னு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இஸ் வீடியோக்குள்ள முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டொனேஷன் அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா நானும் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணிங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா பெருமையாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணி அந்த ஒரு உயிருக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டொனேட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ். டொனேட் பண்ணாதவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா செலவழிங்க, உங்களோட சேவிங்ஸ் கேட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் நிறையெல்லாம் பண்ண சொல்லலை, குறைய எவ்வளோ உங்கள் மனசாட்சிக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட சாய்ஸ் தான், நான் வந்து இவ்வளோ பண்ணுங்க அவ்வளோ பண்ணுங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா சொல்லலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த மான்டேசன் கேன்சல் ஆகிருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவலைப்பட்டீங்க, கவலைப்படாதீங்க, என்னோடய கவலை என்னோடய போட்டும், ஏன் கவலை பார்த்திங்கன்னா உங்களை தாக்க வேண்டாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நல்லாவே பார்த்திங்கன்னா வீடியோ கொடுத்துட்ருக்கலாம். அது எப்போ ஆனாவதோ அப்போ பார்த்திங்கன்னா ஆனாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ப்ராசஸுக்கு போகலாம். யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம மூணு இது தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பண்டில், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு ஃபைனல் ரிவார்டாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம் இன்றைக்கி காலையில். அதோட ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இருக்குது, அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பிரேக் டான்சர் பண்டில். ஓகேங்களா? பிரேக் டான்சர் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேமுக்குள்ளே போனவொன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டைம் மேரத்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிங் கோட் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடத்துனாங்களோ அதை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று தான் நடத்துவாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா ரெண்டு நடத்திருக்காங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டீ ஷர்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணி எம்பி பாட்டி அது கூட பார்த்திங்கன்னா என்னது லெவல் கூட்டுற ஏகே அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி லெவல் கூட்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தருவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிடச்சிது. அதாட்டு பார்த்திங்கன்னா ஒரு சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பேருக்கு தான் தருவாங்க. என்னை பொறுத்தளவில் நீங்கள் எப்படியும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனா பார்த்தீங்கன்னா போங்க, மத்தபடி பார்த்தீங்கன்னா போகாதீங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு மணி நேரம் லைவ்லையும் இருந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா போகாதீங்க. ஜஸ்ட்டு உங்களோட அந்த சேனலில் நம்ம தமிழ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா போடுதாங்களா, ஜஸ்ட் அவங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு போங்க. கிவ்அவேக்கு பார்த்திங்கன்னா போகாதீங்க. ஓகேங்களா? நம்மளுக்குலாம் பார்த்திங்கன்னா கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா கிடைக்கன்னு சொல்லலை, ஆனால் கிடைக்கும். ஆனால் ரொம்பவே பார்த்திங்கன்னா ரேரு. இப்போ ஒரு அந்த வீடியோவை கிட்டத்தட்ட சாரி அந்த லைவை ஒரு 100,000 பேர் பார்க்காங்கன்னா அதில் எப்படி எவ்வளோ பேர் பார்த்தாலும் அதில் 10 பேர் தான் பார்த்திங்கன்னா கிடைக்கும்போது அதை நம்ம எண்ணத்துக்கு போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு. இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சேனல்ஸில் நிறைய இது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேமிங் தமிழன் டிஜிபி அவங்களே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த அண்ணனுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும், ஒரு அந்த சேனலில் ஒரு 10, இந்த சேனலில் ஒரு 10 அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். 10 பேர் கட்டு கிடைக்கி அது ஒரு சந்தோஷம் தான். ஓகேங்களா? ஆனால் இந்த தடவை எப்படி வைக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டம் மேட்ச் தான். அதில் பார்த்திங்கன்னா 10 கஸ்டம் மேட்ச் வைக்காங்க. அதில் 10 மேட்ச்லேயும் யார் போய் அடிக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரேக் டான்சல் பண்டில். இந்த பண்டிலையா எல்லோரும் தூக்கி வச்சுட்டு ஆடுதாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. எனக்கு அவ்வளோவா பார்த்திங்கன்னா இந்த பண்டில் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. உங்களுக்கு ஏன் இந்த பண்டில் பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு பேருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் வாட்சிங் ரிவார்டு. ஓகேங்களா? இதை நான் என்னத்தங்க சொல்லுவேன், ஏன் அப்படி சொல்லுதோம்னா ஃப்ரீ ஃபயர் ஓனர் எங்கேயும் கீழே வந்து மண்டே கண்டியாக பேத்துட்டானான்னு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா போன தடவை அதாட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன தடவை என்ன லைவ் ரிவார்டு வச்சாங்களோ அதாட்டு பார்த்திங்கன்னா போன தடவைனா போன தடவை கிடையாது. ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப் அதாட்டு பார்த்திங்கன்னா FFPL வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சாங்களோ அதே தான் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாட்டு ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அமௌண்ட்டு அந்த பெட்டெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்டு இருக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் வாட்சிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை கம்ப்ளீட் பண்ணுவோம். உங்களுக்கு எதில் சாரி ரெண்டில் எது வேணுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கும். ஓகேங்களா? அதில் நீங்கள் தொட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1 or 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரோனோ இல்லை ஊக்காங்கு அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூல் டவுன் ஸ்பீடு அதை பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஊக்காங் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி உங்களுக்கு சுற்றிட்டு வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆயிரும். இது இருந்தால் ஒரு 30 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி தரும். ஓகேங்களா? அந்த எமோட்டை பொறுத்தளவில் எனக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா அந்த எமோட்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த எமோட்டு வந்து பார்த்திங்கன்னா எமோட் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், மத்தபடி பார்த்திங்கன்னா அந்த எமோட்டில் எதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஓகேங்களா?
சாரி சிவலா தான் பார்த்தீங்கன்னா விஷயம். நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைவ் வச்சிங்காக வைக்க போகிறாங்க. என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 18ஆம் தேதி ஜூலை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபைட்டர் ஃபைட்டர் விஷ் ஈவெண்ட், ஓகேங்களா? அந்த ஈவெண்ட்டோட ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டுக்கு, ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு அந்த போன தடவை நம்ம கொடி எமோட் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் போக போகிறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் எடுப்போங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேட்டுக்கோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா போன தடவை எல்லோரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டை மட்டும் தான் அன்னைக்கு சொன்னேன், நூபு மாதிரி ட்ரெஸ் போட்டு சொன்னேன். நீங்கள் வந்து கன்னு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணி வச்சிட்டீங்க, அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எமோட் வேணும்னா எமோட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டுக்கு மட்டும் தான், மித்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக் இருந்தால் தான் கிடைக்கும். எமோட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் கிடச்சிது, ஆனால் நான் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாமலே பார்த்திங்கன்னா இந்த தடவை கிடச்சது. பாட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா நன்றி சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாப்அப் பண்ணி வாங்கலை, ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா 400 டைமண்டு அந்த மாதிரி, சரி 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணி வாங்கலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா விழுந்தது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக விளையாடல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாள் பார்த்திங்கன்னா விழுந்தது. ரெண்டையும் பார்த்திங்கன்னா எடுத்தேன். 29 ரூபா தான், ஓகேங்களா? 29 69 60 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை 100 டைமண்டும் 300 டைமண்டும் வந்தது. அதில் தான் பார்த்திங்கன்னா ஜெர்சியும் பார்த்திங்கன்னா எடுத்தேன். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டை முடிச்சேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபர் மட்டும் போடுங்க, உங்களை டாப்அப் பண்ண சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணவே வேண்டாம். டாப்அப் பண்ணி எங்கே போகுது எல்லாம் பார்த்திங்கன்னா கேம் ஒரு நாள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக விளையாடாமல் போவீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரியாக தான் பார்த்திங்கன்னா போகுது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டால் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மட்டும் தான் போகும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 400 500 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காதீங்க. ஸ்பெஷல் ஆஃபர் அதிகமாக விளாடணும்னா கிளாஸ் ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விளாடுங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பூய் அடிக்க முடியும். ஆனால் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியும், ஓகேங்களா? இந்த எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் ஸ்குவாட் அதிகமாக போயிருப்பேன், அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெஷல் ட்ராப் அடிக்கடி பார்த்திங்கன்னா வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சாலும் கிளாஸ் ஸ்குவாடில் போய் அடிக்க பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அண்ட் எமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் அங்கே போய் அடிக்கிறத விட ஸ்பெஷல் ஆஃபருக்கு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் அடிக்க போகிறீங்க. எமௌண்ட் இருக்க பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதனால் எமோட்டை மட்டும் அன்னைக்கு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்சுக்குள்ளே போயிட்டு நூபு மாதிரியே பார்த்திங்கன்னா விளையாடுங்க. அந்த எமோட்டை வந்து பார்த்திங்கன்னா தொட்டு தொட்டு வந்து பார்த்திங்கன்னா வைங்க, ஓகேங்களா? அதில் எமோட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை பார்த்திங்கன்னா பண்ணேன். கொடி எமோட்டு ஜஸ்ட் ஒரு 60 டைமண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சதா. அந்த வீடியோ பார்த்தவங்க பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா பொய் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லவே மாட்டாங்க, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டைமண்ட் செலவு பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் அவ்வளோ பெருசாலாம் நம்மளுக்கு ஒன்றும் தரலாம். ரெண்டு பண்டில் ரெண்டு இத்து போன க்ளூவாலு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா தராங்க. உங்கள் அந்த ஸ்பெஷல் ட்ராப் அந்த மாதிரி போட்டிருப்பீங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மித்தபடி டாப் பண்ணிங்கலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்க்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாப் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜெய் கேரக்டர் க்ளூவாலு அண்ட் ஜெய் கேரக்டர் கன் ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. அது எப்படி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா ஃப்ரீ க்ளூவால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தான் தருவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாப்அப் வேண்டும், 100% கன்ஃபார்மான டாப்அப் வேண்டியும் பார்த்திங்கன்னா பற்றி பேசலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா லைக் கொடுக்க பாருங்கள். அண்ட் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி விட்ருங்க. அண்ட் வேறு என்னது, அவ்வளோதான் கைஸ். பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.